அன்பு நண்பர் நாஞ்சில் நாதன் அவர்களே, பிரியப்பட்ட எழுத்தாளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இப்படி ஒரு விழாவில் இந்த மேடையில் நான் இருப்பதற்கு, இந்த மேடையில் நான் வந்து அமர்வதற்கு எனக்குள்ள ஒரே தகுதி, நான் ஒரு வரி கொண்ட வாசகன் என்பது மட்டுமே என்பதை நான் அறிவேன். அது மிகப்பெரிய தகுதி என்பதும் எனக்கு தெரியும். நாஞ்சில் நாடன் அவர்களே, என்னுடைய கல்லூரி நாட்களில் படித்திருக்கிறேன். அதன் பின்பு இங்கு வந்த பிற்பாடு தேடி தேடி படித்திருக்கிறேன். அவருடைய சிறுகதைகள், அவருடைய மிதவை என்ற நாவல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு படைப்பு. எட்டு திக்கும் மத யானை என்ற நாவலை படிக்கும்படி என்னுடைய மகனாக நான் நேசிக்கும் நெல்லைக்கண்ணன் அவர்களின் மகன் சுகா என்று தன்னுடைய பெயரை இப்பொழுது வைத்து கொண்டிருக்கும் சுரேஷ் அறிமுகப்படுத்தினார். அதன் பின்பு அந்த நாவலை நான் படித்தேன். அற்புதமான படைப்பு. செப்டம்பர் 99 முதல் 2000 செப்டம்பர் வரை தொலைக்காட்சியில் எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கப்பட்டது. அந்த அரை மணி நேரத்தை என்ன செய்யலாம் என்று நான் யோசனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, எனக்கு இலக்கியத்தில் உள்ள பரிச்சயம் காரணமாக, நெருக்கம் காரணமாக, ஒரு நான் ஒரு இலக்கிய வாசகன் என்று சொல்வதை விட நான் ஒரு இலக்கிய உபாசகன் என்று சொல்வதே எனக்கு பிடிக்கும். சிறுகதைகளை குறும்படங்களாக செய்யலாமே என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. தொடர்ந்து 52 வாரங்கள் 52 ஒவ்வொரு எழுத்தாளர்களின் சிறுகதைகளை, பெரும்பாலும் ஒவ்வொரு எழுத்தாளர்கள், செய்து கொண்டிருந்தேன். அந்த காலகட்டத்தில் பலர் என்னிடம் கேட்டார்கள், ஏன் நீங்கள் ஒரு ஜெயகாந்தன் கதையாவது செய்யவில்லை, ஏன் ஒரு ஜெயமோகன் கதையாவது செய்யவில்லை, ஏன் ஒரு நாஞ்சில் நாடனுடைய கதையை நீங்கள் செய்யவில்லை என்று இப்படியாக பல பெயர்களை சொல்லி எனக்கு ரொம்பவும் நெருக்கமான, ரொம்ப பிடித்தமான பல படைப்பாளர்களுடைய பெயர்களை சொல்லி, ஏன் அவர்களுடைய படைப்புகளை நீங்கள் செய்யவில்லை அப்படி என்று கேட்டார்கள். அவர்களுக்கு நான் உலா வாரியாக விளக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சிறுகதையை எடுத்து அது சினிமாவாக, ஒரு சிறுகதை எடுத்து என்ற ஊடகத்தில் இருந்த ஒரு படைப்பை எடுத்து அதை சினிமா என்ற ஊடகத்திற்கு மாற்றம் செய்யும் பொழுது எனக்கு இருந்த ஒரு அடிப்படை பிரச்சனை, இந்த எழுத்து என்ற ஊடகத்தில் இருக்கும் ஒரு படைப்பு ஒரு சிறுகதை என்று வைத்துக்கொள், ஒரு சிறுகதை, அதை நான் ஒரு சினிமா வாக்கப் போகிறேன். இந்த சிறுகதையிலிருந்து எதை நான் சினிமாவுக்கு கொண்டு போக முடியும்? ஒரு படைப்பு என்று வரும் பொழுது அது எந்த ஊடகத்தை சார்ந்த படைப்பாக இருந்தாலும், எழுத்தாகட்டும், சிற்பமாகட்டும், ஓவியமாகட்டும், சினிமாவாகட்டும், நாடகமாகட்டும், எந்த ஊடகத்தை சார்ந்த படைப்பாக இருந்தாலும், ஒரு படைப்பு என்று வரும் பொழுது அந்த படைப்போடு இரண்டு விஷயங்கள் கட்டாயமாக சம்பந்தப்படும். இதில் எதை நான் சினிமாவுக்கு கொண்டு போவேன்? அந்த கட்டாயமாக சம்பந்தப்படும் இரண்டு விஷயங்கள், ஒன்று அந்த கதையின் உள்ளடக்கம், அந்த படைப்பின் உள்ளடக்கம், அடுத்தது அந்த படைப்பின் உருவம், ஃபார்ம் அண்ட் கண்டென்ட். இதை நான் ஒரு சிறுகதையை எடுத்து சினிமாவாக செய்யும் பொழுது நான் எதை கொண்டு போக முடியும் ஆசைப்படுவேன்? அந்த சிறுகதையில் உள்ள உள்ளடக்கம் என்ன? இந்த கதை, இது என்ன கதை? அதைத்தான் நான் சினிமாவாக்க முடியும். அதன் உருவத்தை நான் பெரும்பாலான சமயங்களில் நிராகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, இந்த ஊடக மாற்றம் என்ற இந்த வித்தை காரணமாக. ஒரு அதற்கு முன் ஒரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும். ஒரு படைப்பு, அது எந்த ஊடகத்தை சார்ந்த படைப்பாக இருந்தாலும், அந்த ஊடகத்தில் ஏற்பட்ட ஒரு உன்னதம் என்று அதை, அந்த அந்தஸ்தை அடைவது இந்த உருவமும் உள்ளடக்கமும் சேர்ந்து அற்புதமாக பின்னி பிணைந்து அது சேரும் பொழுது தானே அந்த 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 செப்படி வித்தை நடக்கிறது.
அப்படி இது ரெண்டும் பின்னி பிணைந்து சேர்ந்த ஒரு விஷயத்தை நான் ஒன்றை முழுவதுமாக நிராகரித்து விட்டேன், உன்னை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் என்பதே எனக்கு கொடுமையாகப்பட்டது. அந்த குறிப்பிட்ட எழுத்தாளருடைய சொத்தேர்வு, அவருடைய மொழி ஆளுமை, அவருடைய சொற்றட்டு எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதை சொல்கிறார்களே, இது எனக்கு உதவாத ஒரு விஷயம். நீ தமிழ் மிகப்பெரிய பாண்டித்யனாக இருந்துகொள், பாண்டித்யம் பெற்றவனாக இருந்துகொள், இவனுடைய தமிழ் பாண்டித்யம் என்னுடைய சினிமாவுக்கு உதவாது. நீ என்ன சொல்லியிருக்க, இந்த கதை என்ன, அதை என்னுடைய மொழியில் நான் சொல்ல முனைகிறேன். என்னுடைய மொழி தமிழ் அல்ல, என்னுடைய மொழி சினிமா. தமிழோ மலையாளமோ இந்தியோ அல்ல, என்னுடைய மொழி சினிமா. நீ தமிழில் சொல்லிய உன்னுடைய பாண்டித்யம் அனைத்தையும் சேர்த்து நீ சொன்ன அந்த விஷயத்தை நான் என்னுடைய மொழியில் சொல்லப்போகிறேன். முடிந்தால் நீ சொன்னதை விட அழுத்தமாக, நீ சொன்னதை விட ஆழமாக, நீ சொன்னதை விட சிறப்பாக, முடிந்தால் இந்த எண்ணத்தோடு நான் செயல்படுவேன். எனவே ஒரு எழுத்தாளருடைய மிகப்பெரிய ஒரு பலத்தை நிராகரிப்பது எனக்கு உடன்பாடாக இருக்கவில்லை. எனவேதான் நான் உன்னதங்கள் என்று தலையில் வைத்து கொண்டாடிய பல விஷயங்களை தூரில் இருந்து வணக்கத்தோடு வணங்கி தெரிவித்து விட்டு நான் என்னுடைய பாட்டில் போய் கொண்டிருந்தேன். இதை புரிந்து கொள்ளாத பல எழுத்தாளர்கள் என்னை கேட்டார், ஏன் அவரை அதில் ஒரு அவருடைய ஒரு கதையை நீங்கள் கேட்கணும். அந்த வகையில் நாஜிலாண்டனுடைய பல கதைகள் என்னை பல இரவுகள் தூங்காமல் செய்திருக்கின்றன. அந்த கதைகள் ஒன்றையாவது நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அவருடைய பாண்டித்யத்தை, அந்த படைப்பாளி என்று அந்த அந்த அவருடைய அந்த அந்த பலத்தை நிராகரிக்க எனக்கு மனசு இல்லை. அந்த பலத்தை நிராகரித்து விட்டு இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், இது நான் வகுப்பறையில் சொன்ன ஒரு உதாரணம் தான். எனக்கு உன்னை ஒரு பெண்ணை என்னிடம் வந்து சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன், ஆனால் உன்னுடைய குஞ்சை வட்டி காக்காக்கு போட்டுவா என்று சொன்னால் எப்படி இருக்கு? ஆனென்று நான் ஆனென்று அறியப்படுவதே அதல்லவா? அதனால்தான் போறும் ஆண் குறி என்று அதற்கு பெயர். ஆண் என்று குறி ஆணை குறிப்பதால் அது ஆண் குறி என்று பெயர் உண்டு. ஸோ அந்த ஒரு கொடுமையை செய்ய எனக்கு உடன்பாடாக இருக்கவில்லை. உன்னுடைய பலத்தை, உன்னுடைய முழு சமாச்சாரத்தையுமே நிராகரிக்க தூக்கி காக்க போடுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. எனவே நான் தூர இருந்து அதுக்கு வணக்கம் செலுத்தி கொண்டேன் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் எனக்கு பிடித்த பல கதைகளை நான் நிராகரிக்க வேண்டியிருந்தது. எனக்கு பிடித்த பல எழுத்தாளர்களை தூரன் என்று வணக்கம் செலுத்தி நான் விலகிக் கொள்ள நேர்ந்தது. இப்பொழுது இந்த ஆண்டு போன ஆண்டு இந்த ஆண்டல்ல போன ஆண்டுக்கான இலக்கிய சாகித்ய விருது நமது அஞ்சல் நாடன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேள்விப்பட்டது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதற்கு பிற்பாடு வழக்கமாக இருக்கும் எந்த சர்ச்சையும் கிடையாது. அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. காரணம், இந்த சர்ச்சைகள் எல்லாம் எப்பொழுது ஏற்படுகின்றன? எனக்கு ஒரு 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 விஷயத்தை நான் நம்புகிறேன். அதாவது பட்டத்து இளவரசனுக்கு பட்டம் முடிசூட்டப்படும் பொழுது தானே நாடு சந்தோஷப்படுகிறது. பட்டத்து இளவரசனுக்கு முடிசூட்டப்படுகிறது, யாரோ ஒருவனுக்கு முடிசூட்டப்பட்டால் நாடு பல சர்ச்சைகள் உண்டாகும். ஆச்சரியப்படுத்தக்க விதத்தில் நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு விருது கொடுக்கப்பட்ட பொழுது எந்த சர்ச்சையுமே என்னுடைய அறிவிக்கப்பட்டவரை எனக்கு கிட்டவில்லை. அது எனக்கு ரொம்பவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அது ஒரு விஷயம். நாஞ்சில் நாடன் அவர்களை பாராட்டுவதற்கென்று இன்று சக எழுத்தாளர், சக படைப்பாளி ஜெயமோகன் அவர்களுடைய பெயரில் இயங்கும், அவருடைய ஒரு படைப்பின் பெயரில் இயங்கும் இந்த இலக்கிய வட்டம் ஏற்பாடு செய்த இந்த கூட்டம் நாஞ்சில் நாடனுக்கு மிகுந்த ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி அல்ல என்று அவர் சொன்னால் அதை நான் நம்ப தயாராக இல்லை. காரணம், ஒரு படைப்பாளிக்கு அவனுக்கு உரம் என்று சொல்வது இந்த இந்த அங்கீகாரமும் இந்த பாராட்டுகளும் இந்த இந்த விஷயங்களும் மட்டும்தான்.
சில வருஷங்கள் பல வருஷங்களுக்கு முன் நான் சென்னைக்கு வந்து புதிதில் பாரதியார் பாண்டிச்சேரியில் இருந்தார் என்று கேள்விப்பட்டு அவருடைய வீடு அவர் இருந்த இடத்தை போய் பார்க்க வேண்டுமே என்று பாரதியாருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் அந்த மனிதர் படுத்திருந்த அந்த திண்ணை, அவர் அணிந்திருந்த அந்த காலணிகள், இதெல்லாத்தையும் தலையில் வச்சுக்கிட்டு பைத்தியம் முடிஞ்ச மாதிரி அந்த காலையில் இருந்து நைட் வரைக்கும் அங்கே உட்காந்துருந்தேன். அப்புறம் அவருடைய கைப்பட எழுதினா அவருடைய எழுத்துக்களை படிக்கிறேன் இருந்தது. அவர் எழுதிய அற்புதமான கையெழுத்து பார்த்துருக்கீங்களா? பாரதியாருடைய கையெழுத்து மணி மணியான கையெழுத்து, தமிழ் மட்டுமல்ல ஆங்கிலமும். அவருடைய கைப்பட எழுதிய அவருடைய கவிதைகளை படிக்க நேர்ந்தது. அந்த கவிதைகளை படிக்க நேர்ந்த பொழுது நல்லதோர் வீணை செய்தே என்ற அந்த கவிதையில் ஒரு வரி, எங்கேயுமே மற்ற எந்த கவிதையிலும் எந்த ஒரு இடத்திலாவது எந்த ஒரு வார்த்தையாவது அந்த மனிதன் அடித்து எழுதவில்லை. இந்த கவிதையில் மட்டும் ஒரு வரி அடித்து எழுதப்பட்டிருக்கு. இது என்ன விஷயம் என்று நான் பார்த்தேன். அந்த வரி, வல்லமை தாராயோ இந்த வையகம் புகழ்ந்திட வாழ்வதற்கே, வல்லமை தாராயோ இந்த வையகம் புகழ்ந்திட வாழ்வதற்கே என்று எழுதியிருக்காரு. வையகம் புகழ்ந்திட வாழ்வதற்கே என்று யார் எழுதுறது? எதுக்கு? எனக்கு பலம் கொடு, எனக்கு சக்தி கொடுக்கும், பரசக்தி எனக்கு சக்தி கொடுக்கும், இந்த இந்த பூமியே என்னை புகழ்ற அளவுக்கு எனக்கு சக்தி கொடுக்கும். யார் கேட்கறது? படைப்பாளிகளுக்கெல்லாம் மூத்த படைப்பாளி பாரதி கேட்கிறார். ஸோ அவர்கள் இதிலிருந்து விலகலை. அப்புறம் ரெண்டாவது வாட்டி படிக்கிறப்ப தோணி இருக்கலாம், வல்லமை தாராயோ இந்த வையகம் புகழ்ந்திட வாழ்வதற்கே என்று எழுதின பாரதி அந்த புகழ்ந்திட என்கிற வார்த்தையை வெட்டி அடிச்சுட்டு வல்லமை தாராயோ இந்த வையகம் மேம்பட வாழ்வதற்கே என்று எழுதினான். ஸோ பாரதியார் கூட இந்த அங்கீகாரம், இந்த புகழ் அவருக்குடைய விட்டதில்லை. ஸோ புகழ் எனக்கு பிடிக்காது, யாரும் என்னை புகழ்வது எனக்கு பிடிக்காது என்று யாராவது சொன்னால் தயவுசெய்து நம்ம ஹம்பக்ஸ் குளிச்சுட்டி. ஸோ அந்த வகையில் இந்த பாராட்டு கூட்டம் இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் 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 அதிகப்படியான பலத்தோடு நாஞ்சில் நாடன் அவர்களை இயங்க வைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் எனக்கு என்னுடைய துறையில் எனக்கு கொடுக்கப்படும் பாராட்டுகளும் எனக்கு கொடுக்கப்படும் அங்கீகாரமும் என்னை ஒரு சிறந்த படைப்பாளியை, மேலும் மேலும் சிறந்த படைப்பாளியாக நான் விளங்க வேண்டும் என்று என்னை தூண்டியிருக்கிறது. அந்த தூண்டுதல் நாஞ்சில் நாடனுக்கும் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய மூத்த மகனாக நான் நேசிக்கும் என்னுடைய மாணவன் பாலா, அவன் எனக்கு ஞாபகம் வருகிறான். மதுரையில் இருக்கிறான் பொழுதில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அவன் என்னிடம் வந்த காலத்தில் வழக்கமாக நான் செய்யும் ஒரு விஷயம், என்னிடம் வரும் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு இலக்கிய பரிச்சயத்தை நான் ஏற்படுத்தி வைப்பேன் கட்டாயமாக, இப்பொழுதும் உண்டு முன்பும் உண்டு. பாலாவுக்கு கொடுத்த சிறுகதை தொகுதிகளில் நாஞ்சிநாடனுடைய தொகுதிகளும் அடங்கும். அந்த கதைகளில் ஒரு கதை தன்னை மிகவும் பாதித்ததாக அந்த காலத்தில் எனக்கு சொல்லியிருந்தான். அதுவே பிற்பாடு சேதுவாகவும் நான் கடவுளாகவும் அந்த தாக்கம், அந்த கதையை ஏற்படுத்திய தாக்கம்தான் எனக்கு பிற்பாடு இப்படியான விஷயங்களை செய்வதற்கு ஊன்றுகோலாக இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறான். அந்த வகையில் ஒரு படைப்பாளி இன்னமொரு படைப்பாளிக்கு எப்படி உரமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கிறான் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய சினிமாவின் அஸ்திவாரம், என்னுடைய சினிமாவின் ஆதார சுருதி, இது எல்லாமே எனக்கு இருக்கும் இலக்கிய பரிச்சயம் மட்டுமே. அதுதான் என்னுடைய பலம் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆண்டு தான சாகித்ய விருது பெற்றிருக்கக்கூடிய நண்பர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருப்பதை முழுவதுமாக நம்புபவன். எனவே அந்த சக்தியோட வேண்டிக் கொள்கிறேன். பாரதி கேட்ட மாதிரி பராசக்தி.
காஞ்சி நாடனுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் மன இது எல்லாத்துக்கும் மேல்